அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் TRB Polytechnic 2022-2023க்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த வரக்கூடிய TRB Polytechnic எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டாக இந்த யூனிட் 1 எடுத்துக்கிடலாம். அப்போ இந்த யூனிட் 1 படிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயரில், அதாவது இந்த 2021 என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்போ அதை பேஸ் பண்ணி என்ன செய்யலாம், இந்த யூனிட் 1 படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதே போல் 2021 இதுக்கு முந்தைய எக்ஸாமும் நிறையா இருக்குது, நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ அந்த எக்ஸாம்லாம் எப்படி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, அப்போ எல்லாத்தையும் ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் 2021 என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க, எதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின், எதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ஃபார் த நம்பர் ஆஃப் 0.0340304 இஸ் 3. கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் 3. சிக்னிஃபிகண்ட் நம்பர் வந்துட்டு 3. அடுத்தது, எவால்வேட் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன் ரவுண்டிங் ஆஃப் த ஆன்சர் டு த அப்ராப்ரியேட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 42.71, 9.643 கிராம் ப்ளஸ் 8.0 கிராம். இப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 60.44 கிராம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாட் வே த மேக்னிடியூட் ஆஃப் கான்ஸ்டன்ட் எரர்ஸ் ரிலேட்டட் டு த சைஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சாம்பிள், இண்டிபெண்ட், டிபெண்டன்ட், நோ சேஞ்ச், அக்யூரேட். இப்போ இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே ஏயும் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறமா சியும் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்லேயே ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த மேக்ஸிமம் அன்சர்டனிட்டி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் 17.3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2, மைனஸ் 9.7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.3 ப்ளஸ் 11.6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1. அப்போ இதுக்கான இந்த மேக்ஸிமம் அன்சர்டனிட்டின்னு பார்த்தீங்கன்னா 19.2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.6 mL. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், in volumetric titration the relative error increases how many times if we use a 5 ml pipette in place of 25 ml pipette? 5 times is the correct answer. அடுத்தது பாருங்கள், the pressure applied on the inlet of the column to overcome the slowness of flow of solid HPLC is 600 psi, 60, 6000 psi, 60000 psi. இப்போ இது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 6000 psi is the correct answer. The sequence of ion movement in TLC using silica gel is, அப்போ இதில் நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க, மெர்க்குரி, பிஸ்மத், கேட்மியம், காப்பர், லெட். அப்போ இதில் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு இந்த டி ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் ஃபைனல் ஆன்சர் கீழே இந்த கொஸ்டினுக்கு ஸ்டார் போட்டாங்க, இந்த கொஸ்டினுக்கு ஸ்டார் போட்டு விட்டாங்க. அடுத்தது, the DTA of calcium oxalate monohydrate shows dash number of peaks 4, 2, 3, 1. So 3 number of peaks in DTA of calcium oxalate monohydrate. அடுத்து பாருங்கள், significant number, இது வந்துட்டு 2 mark question. Find the significant number 0.3000. 4 is the correct answer. அடுத்து பாருங்கள், for titrating 10 ml of a solution with the help of microburette, the volume of titrant used are 9.98, 9.99, 9.98, 9.95, 10 and 10.02 ml. Calculate the standard deviation. இதுக்கான கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 0.02324. அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்கள், the choice of adsorbent in adsorption chromatography depends on nature of the solvent, nature of the substance, nature of the chromatography, nature of the stationary phase. இதுக்கான கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே வந்துட்டு நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போ டோட்டலி இந்த யூனிட் 1 பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. இது 11 கொஸ்டின்ஸு இன் யூனிட் 1. யூனிட் 1ல் 11 கொஸ்டின்ஸ், அதாவது 8 1 மார்க் கொஸ்டின், அடுத்தது 3 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கஷ்டமானது எதுவுமே இல்லை, வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கேட்டுக்கிறாங்க. ஓகே, அப்போ யூனிட் 1ல் 11 கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இதே போல் என்ன செய்யணும், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸையும் எடுத்து அதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஓகே இந்த மாதிரி என்ன செய்யணும் ஒவ்வொரு யூனிட்டுக்கு இந்த மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படிங்கறது அனாலிசிஸ் பண்ணிட்டு அந்த யூனிட்டை படிக்க ஆரம்பிக்கணும் ஓகே அப்ப நமக்கு இந்த இந்த TRB Polytechnic ஆன்லைன் கிளாஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அதாவது இந்த யூனிட் 1 ல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம் Thanks for watching